இது வந்து நம்மளோட ரெட் லைனேஜ். ரெட் லைனேஜ் பார்த்தீங்கன்னா முட்டையை போட்டு வச்சிருக்கு. குராகுண்டில் யார் யார் இருக்காங்க என்னென்னலாம் எனக்கு தெரியாது. நான் வர டயத்தில் ஒரே ஒரு பேரை மட்டும் பார்ப்பேன். ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி அப்படியே இமேஜின் பண்ணி பாருங்கள், இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆடு, அதுக்கப்புறம் நாய், அதுக்கப்புறம் கோழி, வாத்து, வான்கோழி எல்லாம் புறாகிறா எல்லாம் பார்த்தீங்கன்னா சுற்றிட்டு இருந்துச்சு. போயிட்டு வாங்க. கிட்டத்தட்ட ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்மளோட பழைய தோட்டத்தில் இதே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கடைசி வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது நம்மளோட பழைய தோட்டத்தில் இதே வந்து பார்த்தீங்கன்னா கடைசி வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அங்கே தான் நம்ம காலி பண்ண போகிறேன். அதாவது இந்த ஞாயிற்றுக்கிழமையோட மொத்தமாக எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா காலி பண்ணிடுவேன். அதாவது வீட்டுக்குள்ளே இருக்கிற திங்ஸ்லேருந்து அப்புறம் புறா கூடு, கிண்ணி கொல்லி இருக்குன்னு சொல்லி சொல்லியிருந்தோமா, அது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இந்த ஞாயிற்றுக்கிழமையோட காலி பண்ணிடுவேன். இப்போ இங்கே இங்கே என்னென்னலாம் இருக்குது ப்ளஸ் நம்மளோட தோட்டம் வந்து அதாவது நான் போனதுக்கப்புறம் என்னென்னலாம் சேஞ்ச் ஆகிருக்குன்றது உங்களுக்கு ஓரளவு தெரியும்னு நினைக்கிறேன். அதையும் போயிட்டு உள்ள லைட்டாக காமிக்கிறேன். கடைசி ஒரு மாதமாக நான் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ண ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, என் புறாங்களை கூப்பிட்டு நான் வந்து சாப்பாடு போட்டு, அதாவது விசில் அடித்து கூப்பிட்டு அதுங்க வந்து சாப்பாடு போட்டு இதெல்லாம் பார்த்திங்கன்னா நான் ரொம்ப மிஸ் பண்ணேன். ஏன்னா நான் அங்கே இருக்கும்போது அங்கே இருக்கிறது எந்த புறாமே கிடையாது, இங்கே மட்டும் தான் புறா இருக்கும். இங்கே வந்து விசில் அடித்து கூப்பிட்டு அதெல்லாம் வந்து சாப்பிட்ற அளவுக்கு எனக்கு வந்து டைம் இருக்காது. வருவேன் டக்கு டக்குன்னு தூக்கி போட்டு அந்த பொறி இருக்கும் பார்த்திங்களா, இப்போ நான் கூப்பிட்டோன்னா வரும் பாருங்கள், அந்த பொறி மட்டும் பார்த்திங்கன்னா எனக்காண்டி வெயிட் பண்ணும். மீன்ஸ் சாப்பாடுக்காண்டி வெயிட் பண்ணும். அப்போ நான் வந்து அதுக்கு மட்டும் உள்ளே வந்து இறைய போட்டுவிட்டு ஒரு பானையில் வந்து இறைய போட்டுவிட்டோன்னா அது போயிட்டு இந்த இடத்துல இந்த ஓட்டை ஏதாவது ஒரு ஓட்ட வழியே உள்ளே போயிட்டு அந்த பானையில் போயிட்டு சாப்பிட்டு மறுபடியும் நான் அதை 2 நாளைக்கு ஒரு டைம் வருவேன். அப்போ நான் அது வந்து இன்றைக்கி போதுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் நான் என்றைக்கு வரணும் நான் வந்து எடுத்து விடுவேன். இல்லைனா எங்கள் மாமா ஒருத்தர் வேலை பார்த்துட்டு இருப்பார், அவர் எடுத்து விடுவார். ரெண்டு பேரில் யாரோ எடுத்து விட்டாதே பார்த்திங்கன்னா உண்டு, அப்படி இல்லைனா அது வரைக்கும் அதுக்குள்ளே தான் கிடக்கும். நான் உங்கள் யாராவது ஒரு ஆள் வந்து எடுத்து விட்டாதே உண்டு. எல்லாம் மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை மறக்கலை, எல்லோரும் வந்து நான் சொன்னல உங்ககிட்ட ஒரு 7-8 பேர்கிட்ட அடையில் இருக்காங்கன்னு, அதனால் நிறைய பேர் வராமல் இருக்காங்க. ஒரு 4-5 பேர் மட்டும் அங்கே இருந்துகிட்டு இருக்காங்க, மற்ற யாரும் வரல. உள்ளே போயிட்டு யார் யாரெல்லாம் அடையில் இருக்காங்க, கொஞ்சம் எதுவும் பொறிச்சிருக்காங்க என்னென்னு தெரில, ஒரு வேலை போய் பார்ப்போம். பொறிச்சாலும் பொறிச்சிருப்பாங்க. புறாகுண்டில் யார் யார் இருக்காங்க என்னென்னலாம் எனக்கு தெரியாது. நான் வர டயத்தில் ஒரே ஒரு பேரை மட்டும் பார்ப்பேன், என்னோடய ரெட் லைனேஜ் இருக்கா அப்படின்றத பார்ப்பேன். அதுக்கப்புறம் ஓரலாக முஸ்கி மற்ற புறாங்க எல்லாத்தையும் ஓரலாக பார்த்துட்டு போவேன். மற்றபடி நான் வந்தோடனே பார்க்குறது என்னென்னா ரெட் லைனேஜ் இருக்கா அப்படின்றத மட்டும் பார்ப்பேன். மற்றபடி எந்த புறாவையும் பெருசாக வந்து அந்தளவுக்கு பார்க்க மாட்டேன். ஏன்னா அங்கிட்டு இது விவசாய டைம் இல்லை, அதனால் அங்கிட்டு ஏதாவது இறகுதுகிற திங்க அந்த மாதிரிலாம் போயிடுவாங்க. இதே பார்த்திங்கன்னா கூண்டோட தற்போதைய நிலை. நான் சொல்லியிருந்தேன் இந்த சைடில் ஓரளவு குஞ்சுலாம் பொறிக்க முடியும், அதாவது முட்டை வைக்கும் டக்கு டக்குன்னு வைக்கின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். இதுலேயே பார்த்திங்கன்னா எத்தனை பேர் இருக்குன்னு எனக்கு தெரியல. அந்த இதில் ஒன்று வந்து முட்டை போட்டு வச்சுருக்கு. அதுக்கப்புறம் இதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆள் முட்டை போட்டு வச்சுருக்காரு. இவர் நானே வந்து இப்போதான் பார்க்குறேன், இப்போதான் போட்டிருப்பாருன்ற மாதிரி நினைக்கிறேன். தெரியாதான் அவர். சரி ஓகே, டிஸ்டர்ப் பண்ணல. அதே இப்போ என்ன பண்ணுறதுன்னு எனக்கே பார்த்திங்கன்னா ஒரே குழப்பமாக தான் இருக்குது. ஒரே தான், அதாவது ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் நம்ம இங்கேயே வச்சுக்குவோமா, சாரி ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் சொல்கிற மாதிரி ஞாயிற்றுக்கிழமையோட எடுத்துகிட்டு போயிடுவோமா, இல்லை இதுங்கெல்லாம் பொறிச்சதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போகமான்றது எனக்கு தெரியல. பொறிச்சதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போனோம்னா அது அந்தளவுக்கு கரெக்டாக இருக்கும், ஏன்னா அவங்க அடுத்து எடுத்து வேலை பார்க்கணும்ல தோப்புக்காரவங்க. அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஒருவேளை யாராவது நம்ம சரௌண்டிங்கில், அதாவது சிவகங்கை காளையர் கோவில் இந்த மாதிரி சரௌண்டிங்கில் யாராவது புறா வளர்த்திங்கன்னா, அது என்ன புறாவாக இருந்தாலும் சரி வளர்த்திங்க அப்படின்னா, என்கிட்ட வந்து ஒரு 8 பேர் பக்கம் முட்டை வச்சிருக்கு. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே கிராஸ் ப்ரீட் இந்த மாதிரி கிடையாது. ரெட் லைனேஜில் முஸ்கியில் இந்த மாதிரி நிறையா பார்த்திங்கன்னா முட்டை வச்சிருக்கு. எல்லாமே உங்களுக்கு எடுத்துகிட்டு போய் நீங்கள் வேணால் உங்களால் அடை வச்சு அதை எடுத்துக்க முடியும்னா தாராளமாக எடுத்துக்கோங்க. எனக்கும் ரொம்ப சந்தோஷம், ஏன்னா நான் சும்மா தூக்கி போகிறத விட இங்கேருந்து நீங்கள் கொண்டு போய் வச்சு எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக அடையில் உட்காராது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த 8 பேரில் ஏதாவது 2 பேர் மேபி வேணால் உட்காரது வாய்ப்பு இருக்கும். மற்றபடி எல்லாமே உட்காந்துருமா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உட்காராது. அதனால் உங்களால் முடிஞ்சால் தயவு செஞ்சு அதை பண்ணுங்கள். அது எனக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், உங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏன்னா என்ன இருக்கிற நான் இப்போ அடையில் உட்காந்துருக்குன்னு சொல்கிற எல்லாத்தையும் நான் காமிக்கிறேன் எதாவது உட்காந்துருக்குன்னு சொல்லிட்டு அதோட குஞ்சுங்க தான் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் எனக்கு தெரிஞ்சு கரெக்டாக இருக்கும், முடிஞ்சால் யாராவது வந்து வாங்கிக்கிற மாதிரி இருந்தால் வாங்கிக்கோங்க. இப்போதைக்கு யார் யாரெல்லாம் அடையில் இருக்காங்க அப்படின்னா, இது வந்து ஒரு கருணையோட முட்டை தான். ஓகேவா, அது வந்து இப்போ நான் வந்தோடனே எந்திரிச்சு போயிருச்சுன்னு நினைக்கிறேன். இது வந்து நம்மளோட ரெட் லைனேஜ். ரெட் லைனேஜ் பார்த்திங்கன்னா முட்டையை போட்டு வச்சுருக்கு. அதுக்கப்புறம் இங்கே எதுவும் இல்லை. இது வந்து பார்த்திங்கன்னா முஸ்கி பேர் முட்டை போட்டு வச்சுருக்கு, 2 முட்டை. நான் இப்போ எதைக்கு எதையும் நான் கிளைக்கலை, உங்களுக்கு நான் மேலோட்டமாகவே காமிக்கிறேன். ஓகேவா, அதுக்கப்புறம் இதுவும் பார்த்திங்கன்னா நம்ம ரெட் லைனேஜும் இதுவும் பார்த்திங்கன்னா நம்மளோட ரெட் லைனேஜும் இன்னொரு சப்ஜெக்ட் ஜாக் மாதிரி ஒன்று இருக்கும் மேல், அதுவும் பார்த்திங்கன்னா சேர்ந்து போட்டு வச்சிருக்கு. இதில் 2 முட்டை இருந்துச்சு போன டைம் நான் வரும்போது, என்னென்னு தெரில, ஒரு முட்டை தான் இருக்குது. நான் அதை நான் சொல்கிறேன், நான் எதையுமே பெருசாக பார்க்குறது இல்லை. அதுக்கப்புறம் இது முஸ்கி பேர், இதுவும் பார்த்திங்கன்னா 2 முட்டை போட்டு வச்சிருக்கு. இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு இன்னொரு 4-5 நாளில் குஞ்சே பொறிச்சிருன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து ஒரு ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இதுவும் ரெட் லைனேஜ் தான் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டே முட்டை போட்டது. அதனால் இது பொறிச்சிருன்னு நினைக்கிறேன். என்ன பண்ணுறதுன்னு தெரில, நான் சொன்ன மாதிரி யாராவது வாங்கிக்கிற மாதிரி இருந்தால் வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த முஸ்கியும் பார்த்திங்கன்னா முதல்லே வந்து முட்டை போட்டுருச்சு. இதுவும் பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே குஞ்சு பொறிச்சிரும்னு சொல்லி நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட காமிச்சிடல கருணை, அதுவும் பார்த்திங்கன்னா 2 முட்டை போட்டு வச்சிருக்கு. தெரியுதா? ஆ, அதுவும் போட்டு வச்சிருக்கு. வேறு இந்த இதுக்குள்ளே எதுவும் போட்டு வச்சுருக்காங்களா என்னென்னு எனக்கு தெரியல, ஏன்னா உள்ளே போய் பார்க்க முடியாது. ஆகையினால் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, ஆமாம் 8 பேர் பக்கம்
முட்டை போட்டு வச்சிருக்கு. தயவு செஞ்சு சொல்கிறேன், யாருக்காவது வேணும் அப்படின்னா கொஞ்சம் டிலே பண்ணாமல் இந்த ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளே வந்து எடுக்கிற மாதிரி இருந்தால் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இவங்க எல்லாத்தையும் நான் வந்து எப்படி இங்கேருந்து நான் இது பண்ண போகிறேன் அப்படின்னா, ஒன்றும் கிடையாது, நம்ம அங்கே செஞ்சு வச்சிருக்கோம் பார்த்திங்களா அந்த கேஜ், நான் உங்ககிட்ட சொன்னால கீழே மட்டும் ஒரு சின்ன வேலை இருக்குங்க, அந்த வேலையை மட்டும் முடிச்சுட்டு அந்த வேலை கொஞ்சம் நேரத்தில் முடிஞ்சிடும் ஓகேவா. அதை மட்டும் முடிச்சுட்டு எல்லாத்தையும் பெட்டிக்கிட்டு எல்லாத்தையும் கொண்டு போய் அங்கே வச்சு ஒரே நாள்லேயே நம்ம எல்லாத்தையும் மொத்தமாக இது பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம டெமோ கேஜ் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம அதே முட்டை எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துருவோம்ல, அதுக்கப்புறம் அந்த டெமோ கேஜ் ஃப்ரீயாக இருக்கும், புறாங்களையும் வேறு வழி இல்லை, எல்லா புறாவையும் மொத்தமாக போட்டு இதுக்குள்ளே ஃபுல்லாக போட்டு பேக் பண்ணி அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கேஜ் எல்லாம் வேலையெல்லாம் முடிஞ்சப்பறம் ஒரு நாள் அதிகபட்சம் முடிஞ்சிடும், அதிகபட்சம் சண்டேக்குள்ளே முடிஞ்சிடும். அது முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து எல்லா இதையும் தனித்தனி, அதாவது நம்ம ரெண்டு கேஜ் செய்கிறேன்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா, அந்த ரெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றில் முஸ்கி ஒன்றில் வந்து பார்த்திங்கன்னா கர்ணை, அந்த மாதிரி தான் வந்து போகலான்ற மாதிரி ஒரு ஐடியா இருக்குது எப்படின்னு பார்த்துக்குறோம். இவங்க எல்லாம் ஒழுங்காக அடையிறாங்களா என்னன்றதே எனக்கு தெரியாது. எப்பவுமே நான் மோஸ்ட்லி இங்கே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 4 புறா பக்கம் இது மேலே இருக்கும், நான் பறக்கிறாயில்ல இதுலேயே பார்த்தீங்கன்னா இருக்கும், நான் பிடிச்சி 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 போட்டுக்கிட்டு இருப்பேன். பணம் அடையிறாங்களா இல்லையா, நான் போனதுக்கப்புறம் யாருக்கு எதுவும் ஆச்சா என்ன எதுவுமே எனக்கு தெரியவில்லை. என்னானாலும் சரி, வேறு வழி கிடையாது, ஏன்னா ஒன்று இங்கேருந்து பார்க்கணும் இல்லைனா அங்கே போய் அந்த வேலையை பார்க்கணும். நான் இப்போதைக்கு எனக்கு முக்கியம் அங்கே போய் அந்த வேலையில பார்க்குறது, அதனால் இருக்கிறவங்களை மட்டும் நம்ம வந்து அப்படியே இது பண்ணிடலாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் யாரும் இறந்த மாதிரி தெரில, ஒரு சில கோழிங்க தான் வந்து நான் போனதுக்கப்புறம் நான் சொன்னாலும் உங்ககிட்ட வெள்ளை கழிச்சல் அதுன்னு சொல்லி வந்து ஒரு சில கோழிங்க தான் பார்த்திங்கன்னா இருந்துச்சு, மற்றபடி புறாங்க ஒன்றும் அப்படி இது பண்ண மாதிரி தெரியல. பார்ப்போம் அதுக்கப்புறம் இது ஓரளவு நல்லா செட்டப் பண்ணியிருக்காங்க, இதுக்குள்ளேயும் போயிட்டு நான் காமிக்கிறேன் எப்படி இப்படிலாம் இருக்குன்றது பாருங்கள், முதல்ல எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி இருக்குது அப்படின்றது எல்லாத்தையும் பாருங்கள். இது வந்து ஆக்சுவலாக ஏதோ ஒரு பயிர்க்குழி மாதிரி இன்னும் போட்டிருக்காங்க, இது என்னன்னு தெரியலண்ணா என்னென்னு தெரில, இது போட்டு அப்படியே இதை ஃபுல்லாக உழுது விட்டு இதில் போடுவாங்கன்ற மாதிரி நினைக்கிறேன், தரல பார்ப்போம். ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா தெரியுதா எல்லாமே பார்த்திங்கன்னா வரப்பெடுத்து உழுது விட்டு எல்லாம் பண்ணி வச்சுருக்குறாங்க. இதில் வந்து ஒரு பெரிய மிஸ்டேக், அதாவது மிஸ்டேக்னு சொல்ல முடியாது, ஒரு பெரிய ஒரு இது என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த தேக்கு இலை ஃபுல்லாக, சாரி தேக்கா, ஆமாம் தேக்கு தான் நினைக்கிறேன், இந்த தேக்கு இலை ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம எவ்வளோ சுத்தம் பண்ணாலும், இப்போ இதெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போதான் ரீசெண்டாகவே சுத்தம் பண்ணாருங்க, மாமா தான் சுத்தம் பண்ணார், சுத்தம் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா அந்த இலை ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இது பண்ணி குப்பை மாதிரி ஆயிரும், அதுதான் ஒரு பெரிய விஷயம். இந்த தேக்கு மட்டும் இல்லைனா எனக்கு தெரிஞ்ச தோப்பு சூப்பராக இருக்கும், தேவையில்லாத கண்டு எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க, கொய்யா மரம் அப்படின்னு சொல்லி எந்த மரத்தையும் வைக்கல, தென்னங்கண்டு ப்ளஸ் இடையில இருக்கிற எலுமிச்சை இது மட்டும்தான் பார்த்திங்கன்னா, அப்புறம் தேக்கு இது மட்டும்தான் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு இருக்குது, இப்படி தான் இருக்குது. நம்ம இருக்கும்போது வேறு மாதிரி இருந்துச்சு, இப்போ வந்து பார்த்திங்கன்னா வேறு மாதிரி இருக்குது, அவ்வளோதான். கிட்டத்தட்ட இதில் ஒரு 8 மாதம் நான் வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன் இந்த இடத்துல, அதனால் கடைசி நாள், கடைசி வீடியோ, கடைசி நாள் கிடையாது, சண்டே தான் கடைசி நாள், இது வந்து பார்த்திங்கன்னா கடைசி வீடியோ, இதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த தோப்பு வந்து பெருசாக வந்து நான் எதுலேயுமே காமிக்க முடியாது, நானும் வந்து இருக்க முடியாது, எனக்கு அலோட் கிடையாது, அதனால் கடைசியாக ஒரு டைம் எல்லோரும் பார்த்துக்கோங்க ரைட்டா. திஸ் இஸ் அவர் பாண்ட், இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு காலத்தில் எப்படி இருக்கும் எல்லாமே பார்த்திங்கன்னா, இதில் வாத்து எல்லாமே வந்து இதுக்குள்ளே சுற்றி நிற்கும். ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி அப்படியே இமேஜின் பண்ணி பாருங்கள், இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஆடு, அதுக்கப்புறம் நாய், அதுக்கப்புறம் கோழி, வாத்து, வான்கோழி எல்லாம் புறாகிறா எல்லாம் பார்த்திங்கன்னா சுற்றிட்டுருந்துச்சு. இப்போ பாருங்கள் 1 ரூபாயில் கடை எல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே அமைதி மயானமாக இருக்குது, மயான காட்சி அளிக்குதுன்ற மாதிரி இருக்குது. எனக்கு இந்த பாட்டை பார்த்தோன்னே எனக்கு டக்குன்னு அந்த ஞாபகம் வந்துருச்சு, நம்ம வாத்து எல்லாம் இறந்தது எல்லாமே பார்த்திங்கன்னா ஞாபகத்தில் வந்து விட்டது. சரி ஓகே, இதுக்கப்புறம் இதில் என்ன வளர்க்க போகிறாங்கன்னு தெரில, அடுத்து வர்றவங்க எதாவது வளர்ப்பாங்களா என்னென்னு தெரில, சரி ஓகே என்ன வளர்த்தாலும் ஓகே. என்ன இந்த பாய்ஸை தான் நான் வந்து எப்படி கொண்டு போகிறேன்றது எனக்கே தெரியல, இவங்களை என்னால் பிடிக்க முடியல, அதனால் அவங்களுக்கு ஏதாவது இதுக்கு முன்னாடி உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா அதை வந்து எனக்கு சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் வந்து அதை ட்ரை பண்ணுவேன். ஏன்னா இவங்களை வந்து இற போட்டு பிடிச்சா பிடிக்கலாம், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 20% அது மட்டுந்தே வாய்ப்பு, மற்றபடி இவங்க தங்குற இடத்துல போய் பிடிக்கிறதோ. இப்போ நாட்டுக்கோழின்னு வச்சுக்கோங்களேன் எப்படி பண்ணலான்னா, அதை வந்து இப்போ நம்ம ஓடுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதை நம்ம நல்லா ஃபுல்லாக விரட்டுறோம் அப்படின்னா அது ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் ஓடும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி டயர்டாயிரும், அப்போ நம்ம ஈஸியாக பிடிச்சிடலாம். ஆனால் இது வந்து டயர்டாகுமா என்னன்னு தெரில, இது பிடிக்கிறது அவ்வளோ சாமானியம் இல்லை, அதனால் இதை பிடிக்கிறதுக்கு எதாவது ஐடியா இருந்தால் எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுக்கெல்லாம் ஐடியா கேட்க வேண்டியதாக இருக்குது பார்த்திங்களா, ஏன்னா அது தங்குற இடத்துலாம் பிடிக்க முடியாது, தங்குற இடங்கன்னா வீட்டுக்கு மேலே போய் தங்கும், நம்ம மேலே போய் டம்முன்னு ஒரு அடு வைக்கும் போதே அது வந்து பார்த்திங்கன்னா பறந்துடும், அதனால் பிடிக்கிறதுன்றது சாமானியம் கிடையாது, ஆனால் பிடிச்சதே ஆகணும் வேறு வழி இல்லையில. நான் இல்லாத இந்த 1 மாதத்தில் வந்து வேறு யாரும் அவ்வளோவா ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க, இவர் ஒருத்தரை தவிர நினைக்கிறாரில்ல, இவர் மட்டும் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பார், ஏன்னா நான் இருந்தால் வந்து இவர் வந்து அவருக்கு சாப்பாட்டிலேருந்து எல்லாமே பார்த்திங்கன்னா நான் தான் இது பண்ணணும் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. ஆனால் அவருக்கு எப்பவுமே உள்ளே வந்து பானையில் இறம் இருக்கும், அப்புறம் நான் சிவருக்குன்னு சொல்லி தனியாக வந்து பார்த்திங்கன்னா சாக்கிலையும் வந்து இறம் வச்சுருக்கேன், அவர் கண்ணில் என்னமோ இருக்குது அது என்னென்னு தெரியல ஜி. சரி ஓகே, ரெண்டு நாள் தானே அங்கே போயிடுவோம், அதுக்கப்புறம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் எல்லாத்தையும் க்ளீனாக பார்த்துக்குவேன், ம் பிரச்சனை கிடையாது. ஓகே டென், கடைசியாக பார்த்துக்கோங்க எல்லாரையும், இதுக்கப்புறம் அங்கதே நம்ம எல்லாரையும் பார்க்க முடியும். சதீசனோட மேல் நல்லா இருக்குல்ல சேரோ. ஓகே டன், பார்ப்போம் எல்லாத்தையும் சீக்கிரமாக கூடிய விரைவில் நம்மளுடைய புது தோட்டத்தில் சந்திப்போம்.
அப்புறம் நான் சொன்னதை வந்து யாரும் மறந்துடாதீங்க. நம்ம சரௌண்டிங்கில் யாராவது பக்கத்தில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒருவேளை நான் சொன்ன மாதிரி முஸ்கி கர்ணப்புறா இவங்களோட முட்டெல்லாம் வேணும் அதெல்லாம் நான் சேஃப்டியாக ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் ரெடி பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக தாராளமாக எடுத்துகிட்டு போய் ரெடி பண்ணிக்கோங்க, எந்த பிரச்சனையும் கிடையாது. முடிஞ்சால் கூடிய சீக்கிரம் நாளைக்கு நாளை கழிச்சுக்குள்ளே இன்ஸ்டாகிராமில் வந்து காண்டாக்ட் பண்ண முடிஞ்சால் காண்டாக்ட் பண்ணுங்கள். டிஆர்கே விலாக் அப்படின்றதே வந்து பார்த்திங்கன்னா யூசர் நேம், முடிஞ்சால் காண்டாக்ட் பண்ணுங்கள் எடுத்துகிட்டு. ஃபைனலாக நமக்கும் நம்ம தோட்டத்துக்குமான உறவு வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சிருச்சு. கிட்டத்தட்ட ஒரு 8 மாதம் பக்கம் நான் வந்து இந்த தோட்டத்தில் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். அந்த 8 மாதத்தை நினச்சி உண்மையாகவே நான் ரொம்ப சந்தோஷம் படுறேன். எந்த ஒரு இதுவும் எனக்கு கிடையாது. நான் இருக்கிற வரைக்கும் நல்லா இருந்தேன், எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்போ நாங்கள் போனதை நினச்சும் நான் சந்தோஷம் படுறேன். அதாவது நான் இங்கேருந்து போக சொல்லிட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எனக்கு லைட்டாக ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்திருந்தாலும் கூட இப்போ இந்த மொமெண்ட் வந்து நான் அதை நினச்சி ஓகே நல்ல விஷயம் தான், அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்ற மாதிரி தான் நினைக்கிறேன். அதனால் இனிமேல் நீங்கள் பார்க்கக்கூடிய வீடியோஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளோட அந்த தோட்டத்தில் இருக்கும். நிறைய விஷயங்கள் பண்ணுவோம். இந்த ஞாயிற்றுக்கிழமையோட நம்ம புறா கேஜை மட்டும் எடுத்துட்டு மற்ற எல்லாத்தையும் முடிச்சுட்டு நம்ம வந்து அங்கே போயிடுவோம். இதுக்கப்புறம் நீங்கள் பார்க்கக்கூடிய வீடியோஸ் எல்லாம் நம்மளோட புது தோட்டத்தில் இருக்கும். பார்ப்போம், நிறைய விஷயங்கள் பண்ணுவோம். இவ்வளோதான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ. இதே மாதிரி எடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் நம்மளோட புது தோட்டத்தில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.